Solo.
நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உண்மை நாங்கள் நன்றியோடு துதிப்போம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஒத்தாசை அருளும் பர்வதம். நீர் ஒருவர். நாங்கள் உண்மையை உயர்த்துகிறோம், உண்மையை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேலையும் நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை நான் நேரெடுக்கிறேன். ஆமென். சேர்ந்து பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் I'm not afraid.
நீ ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் நமக்கு ஆறுதலை தருகிற தேவன், அவர் நம்மை தேற்றுகிற தேவன். அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவர் கொட்டினாள். She poured out her heart in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஊற்றினாள். வேதம் சொல்லுகிறது அதற்கு பின் அவள் துக்கமுகமாக இருந்ததே இல்லை என்று வாசிக்கும். இன்றைக்கு அநேக வேளைகளிலே பல கேள்விகளோடு பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரே இந்த காரியம் என்னவாய் முடியும், இந்த காரியத்தை எப்படி யார் செய்வார்கள், இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று பல கேள்விகளோடு ஆறுதல் இல்லாத நிலைமையிலே தேர்தலுக்காய் சமாதானத்திற்காய் ஆண்டோட பிரச்சனத்தை தேடி ஓடி வந்திருக்கும் அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சமாதானத்தை தருகிற தேவன். ஒரு நாளும் துக்கமுகமாய் இருப்பது ஆண்டோட சித்தம் அல்ல. நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. Our God is a God who comforts us. நம்மை அனைத்து நம்மை தேற்றி நம்மை நடத்துகிற தேவன், வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கொஞ்ச நேர வாய்களை திறந்து அந்த தேவனை ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லார வாய்களை திறந்து Let's open our hearts and seek out the face of our God. உன்னுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. ஒரு நாளும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வெட்கத்திற்கு அனுமதிப்பதே இல்லை. அவருடைய வழிகள் நமக்கு புரியாத வழிகளாயிருக்கலாம். ஆனாலும் தேவன் சகலவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். Faithful is he that has started the things in us, and he is also faithful to finish everything that he started in our lives. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் எல்லார் வாய்களை திறந்து உன்னர விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கலாமே. அவர் நாமங்களை சொல்லி ஆராதிப்போம். அவர் தேற்றுதலின் தேவன், ஆறுதலின் தேவன். அவர் ஆண்டவரே அன்பிற்காய் நன்றி, உன்னுடைய சமாதானத்திற்காய் நன்றி, இருதயத்தில் நீ ஊற்றிருக்கிற சந்தோஷத்திற்காய் நன்றி ஆண்டவரே. மாறு உலகில் மாறாதது உடைய கிருபை மாத்திரமே. I'm gonna get it.
Thank you.
நம்மை நடத்துவார், அவர் நம்மை தப்பு வைப்பார், அவர் நம்மை ஏந்துவார், நம்மை உயர்த்துவார். அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்க. மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். Yeah.
Thank you.
பாதை இல்லாத இடங்களிலும் பாதைகளை உருவாக்குகிற தேவன், குருடரும் அறியாத வழியிலே நம்மை நடத்த வல்லமுள்ள தேவன், கரடு முரடானவைகளை சமமாக்க வல்லமுள்ள தேவன், கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லமுள்ள தேவன். நீங்க வேளைகள் அவருடைய பாதைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய செவிகளில் அது கேட்கப்படாமல் இருக்கலாம், சிந்தைகளிலே அவைகள் உணராமல் இருக்கலாம். ஆனால் பாதையை காட்டுகிற தேவன், பாதையில நம்மை நடத்த உண்மை உள்ள தேவன், நமக்கு முன்பதாய் கடந்து செல்ல அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி மட்டும் நம்மை all things work together for good to those who love him and are called according to his purpose. அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய விஷயத்திலே ஆண்டவர் எல்லா வேளையும் அவர் நன்மையானதே அவர் செய்கிறார். அவருடைய கரத்திலிருந்து ஒரு நாளும் தீமை வருவது, there is no evil that has ever come from our maker. அவர் நன்மைகளை செய்கிற தேவன். வாழ்க்கையில் நீங்கள் போராட்டமான சூழ்நிலைகள், அநேக கேள்விகள் நிறைந்த வழிகளாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு நன்மைக்காகவே அதை செய்கிறார். இன்றைக்கு என்னுடைய கண்களுக்கு அது புரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் எனக்காய் நன்மையாய் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசத்தை
குதிரைகளை நான்